வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்லைனில் வென் கேஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வென் கேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விட்ச் கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்விட்ச் கேஸ் தான் இங்கே வென் கேஸ் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு வந்து வேரியபிள் ஏ ஈக்குவல் டு ஒன் டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். வென் கேஸ் ஓப்பன் ஆகுது, அதில் ஸ்விட்ச் கேஸ் சின்டெக்ஸ் மாதிரி தான் இருக்கும். வென் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கேஸ் ஒன் கேஸ்துக்கு பதிலாக இங்கே வந்து ஒன் டூ இருக்கு. கே டிஃபால்ட்டு கேஸுக்கு வந்து எல்ஸுட்டு கொடுக்குறாங்க. எல்ஸு அந்த கேஸு கேஸ் ஒன் கோலனுக்கு பதிலாக இங்கே ஆரோ சிம்பிள், அதான் இங்கே காட்லின் ரொம்ப கன்சைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த லாங்குவேஜ். பிரிண்ட் அண்ட் லெர்னில் டிஃபால்ட்டு கேஸில் வந்து டிஃபால்ட் கேஸ் வந்து எல்ஸ் கேஸ் சொல்கிறேன். அதுதான் எல்ஸ் கேஸில் வந்து நீங்கள் கொடுத்த இன்டீஜர் ஏ வந்து ஒன்றுனா அப்புறம் ஃபஸ்ட்டு கேஸ் பிரிண்ட் ஆகும். பாருங்கள் இப்போ ரன் பண்ணுறேன், என்ன ஆகுது பாருங்கள். இப்போ வந்து த்ரீலாம் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸ் பிரிண்ட் ஆகும், என்டர் கரெக்டுட்டு வரும். இப்போ ஒன் கொடுத்ததுனால ஏ இக்குவல் டு ஒன்னுனால வென்னுக்குள்ள ஒன்று போய் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கேஸ் பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட் கேஸில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் இருக்கிறனால ஒன்று பிரிண்ட் ஆகுது. இப்போ ஏ இக்குவல் டூ மாத்துறேன், டூ மாத்தினா என்ன ஆகுது பாருங்கள், ரன் பண்ணுறேன் டூ வருது பார்த்தீங்களா. இப்போ செகண்ட் கேஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ திருப்பியும் நான் வந்து ஏ இக்குவல் டூ த்ரீட்டு மாத்திரேன், அப்போனா உங்களுக்கு வந்து த்ரீ கேஸ் த்ரீ இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், அதாவது எல்ஸ் என்டர் கரெக்டிட்டு பிரிண்ட் ஆகுது. இதுதான் அந்த வென் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ வந்து வென் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு இப்போ திருப்பி டூ பண்ணுறேன் பாருங்கள், டூ பண்ணிட்டு இப்போ வென் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக பண்ணுறது. எக்ஸ்ப்ரெஷனாக பண்ணோன்னா வென் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு பா. எக்ஸ்ப்ரெஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதை எவால்வேட் பண்ணி அதை இன்புட்டாக எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பண்ணுறது தான் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து வேர் ஏபிசி அப்படி கொடுத்து அது இன்ட் டைப்பு கொடுக்குறேன், வென் ஆஃப் ஏ அப்படின்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து இன்ட் டைப் தான் கொடுத்துருக்கேன். நானாக இங்கே எல்லாமே ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணனா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஏன்னா அந்த ஏபிசி அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ட்டில் இருக்குது. வென் வந்து அதாவது இது வந்து என்னென்னா உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன் கிளாஸுக்கு, அந்தமாரி தான் இது எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் இன் டைப்னால நான் எல்லாமே ஸ்ட்ரிங் டைப்பாக கொடுத்தனால எல்லாமே எரர் காமிக்குது. இப்போ நான் அதை ரன் பண்ணாலும் உங்களுக்கு எரர் வரும், எரர் மெசேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ அதனால தான் இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து நான் வந்து அதை செமிகோலன் கொடுத்து பார்க்குறேன், செமிகோலனில் கொடுத்தாலும் உங்களுக்கு எரர் தான் வரும். ஏன்னா அது வந்து நான் இன்டீஜரில் கொடுத்துருக்கேன், இன்டீஜர் ஏபிசி வந்து இன்டீஜரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது செமிகோலனில் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்டீஜர் தான் வரும். அதனால் நீங்கள் இப்போது எல்ஸ் பிளாக்கை ஜீரோ அந்தமாதிரி மாற்றினா வெறும் ஒரே ஒரு இது இன்டீஜர் இருந்தால் என்ன ஆகுது பாருங்கள், திருப்பியும் ரெண்டு எரர் வந்துருச்சு. வெறும் ஃபஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸும் எரர் காமிக்குது. இப்போ ஃபஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் எரர் காமிக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த இன்டீஜர் எடுத்துட்டிங்கன்னா அது டிஃபால்ட்டாக இருக்கும், டிஃபால்ட் ஆயிரும். அதாவது அதில் ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கலாம், நீங்கள் இன்டீஜரும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் ஸ்ட்ரிங்கே கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் அதில் டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறேன், இதில் திருப்பியும் என்டர் கரெக்டாக அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன்னா உங்களுக்கு எரர் காமிக்காது. உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன வரும் பாருங்கள், எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து அது ரிட்டன் ஆகுது, நம்ம அது ரிட்டன் ஆகுறத நம்ம எங்கேயுமே பிரிண்ட் பண்ணல. அதனால தான் உங்களுக்கு இங்கே அவுட்புட்டும் எங்கேயுமே எதுவுமே ரிட்டன் ஆகி எதுவுமே பிரிண்ட் ஆகலை ஸ்டேட்மெண்ட்டில். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் ஒரு இப்போ நம்ம வந்து அதில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணால் தான் அது ரிட்டன் ஆகுறத நம்ம வந்து நம்ம அந்த ரிட்டர்ன் ஆகுறத நம்ம பிரிண்ட்குள்ளே கொடுத்தா தான் நம்மளுக்கு என்னென்று வரும் பிரிண்ட். இப்போ வந்து கொடுக்குறேன் பாருங்கள், த எஸ்டிஆர்எஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன், அதாவது டாலர் சாரி டாலர் ஏபிசி கொடுக்கணும். டாலர் அது எதுக்கு டாலர் கொடுக்குறேன்னு தெரியுதா உங்களுக்கு? டாலர் எதுக்கு கொடுக்குறேன்னா அந்த ஆப்ஜெக்டை நான் வாங்குகிறேன், நம்ம ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன், அது என்ன ரிசல்ட்டோ. டாலர் ஏபிசி கொடுத்தீங்கன்னா
அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். டாலர் வேறு தான் எஸ்டிஆர் அதுமாதிரி வேறு தான் கொடுத்தீங்கன்னா வராது. இதுக்கு இப்போ தான் பண்ணி காமிச்சேன். இப்போ டாலர் ஏபிசி கொடுத்த பாருங்கள், இந்த எஸ்டிஆர் இஸ் 2, நான் ஏ வந்து 2 பாஸ் பண்ணியிருக்கேன். வேல்யூ செகண்ட் கேஸு பிரிண்ட் ஆகுது. இந்த காட்லினோட டியூட்டோரியல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.